எங்கள் வில்லுப்பாட்டை ரசிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரிக்கா, வணக்கம்லாம் சொல்லியாச்சு, இப்ப யார பத்தி வில்லுப்பாட்டு பாட போறீங்க? நம்ம தேவசகாயம் கதை தான். யாரு? நம்ம மின்னேற்பதுல இருப்பாரு, அவங்க கதையா? அட இல்லம்மா, உனக்கு அவரைத்தான் தெரியுமாக்கும். நல்ல, நம்ம தமிழ் மண்ணின் முதல் புனிதரான புனித தேவசகாயம் உள்ள சரித்திரம் தான் சொல்ல போறேன். என்னது சரித்திர கதையா? போர் அடிக்குமே. ஃபாதர் வேற நம்ம கிட்ட வில்லுப்பாட்டு கொடுத்துருக்காரு, ஏமா மறைகிறீங்கன்னு கேட்க போறாரு. என்ன போர் அடிக்குமா? சினிமா கதை சொல்றாங்களா கேக்குறியா? நீங்க கதையை சொல்லுங்க. இப்படியாக மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் படையில் சேர்ந்த நீலகண்டன் சரி என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தாரு சொல்லுங்கக்கா. அன்பு செய்தார் அனைவரையும் வேறுபாடின்றி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவியாக செய்தார். அன்பு செய்தார் அனைவரையும் வேறுபாடின்றி, வந்தவர் புறமோதனை காட்டி காட்டி ஓடி போனான். வந்தவர்
தமிழ்நாடுனா என்னது, வீரம் விளைஞ்ச மண் இல்லையா, தமிழனா பக்கா. அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க? கைதியான டச்சு தளபதி சரி நீலகண்டனுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டான். அப்புறம் என்னாச்சுக்கா? இப்படி மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே சரி அவர்கள் வாழ்வில் எதிர்பாராத துன்பங்களும் இழப்புகளும் ஏற்படுகின்றன. வேலை கிடைச்சதில்ல, அதனால பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பொறாமப்பட்டிருப்பான், அதனாலதான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி அப்புறம் என்னாச்சுக்கா? ஆடும் மாடும் மாண்டவுடன் போனார் நீலகண்டன், வறட்சியும் சேர்ந்து வந்ததுமே திகைத்து போனார் நீலகண்டன். பாருங்கக்கா, பிரச்சனை எல்லாம் ஷேர் ஆட்டோல வர்றதுக்கு பதிலா அவருக்கு லோட் ஆட்டோவிலே வந்துருச்சு போலயே. பிரச்சனை வந்தா தொடர்ந்து வரோம்னு சொல்லுவாங்க, நீங்க கதையை சொல்லுங்க. ஓஹோ, இப்படித்தான் கிறிஸ்தவரா மாறினாரா? இரு இரு ஃபாதர், முதல்ல நம்ம பங்குல முதியவருக்கு ஒரு மரக்கல்வியை தொடங்குங்க. முதல்ல ராணி அங்க அனுப்பி வைக்கணும். இப்படியாக இயேசுவை பற்றி கொண்ட நீலகண்டனும் பார்க்கவேயும் சரி திருமழுக்கு பெற்று தேவ சகாயம் ஞானப்பூ என்ற பெயர் பெற்றன. அப்புறம் என்னாச்சுக்கா? கிறிஸ்துவை அறிந்த சகாய பிள்ளை பிறரையும் கிறிஸ்துவை ஏற்க செய்தார், சினம் கொண்ட உயர் குடியினரும் எண்ணில் அடங்கா கொடுமை செய்தார். இப்படியாக தேவ சகாயம் பிள்ளையை தம் மதத்திற்கு விரோதமாக துரோகம் செய்தார் என கூறி அவரையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மற்ற இந்த சமயத்தவரையும் துன்புறுத்த துவங்கினர். அப்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னதான் சொன்னாருக்கா? எனக்காக அவர்களை துன்புறுத்த வேண்டாம், என்ன தண்டனை என்றாலும் எனக்கு மட்டும் கொடுங்க, அவர்களை விட்டு விடுங்க. என் உடல் உங்களுக்கு, என் ஆவி ஆண்டவருக்கு, நான் இயேசுவின் நம்பிக்கை வீரனாக மடிந்து தயாராக இருக்கிறேன் என்று தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்பவாது அவரை இறக்கப்பட்டு அவரை விட்டுட்டாங்களா? இல்லையே, இயேசுவை மனிதளிக்க மாட்டா என்றா சொல்லுகிறாய் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினார்கள். எப்படி துன்புறுத்தினார்கள் தெரியுமா? விட்டு விடுவாங்களா? இல்லை, ஐயோ எப்படி சொல்வேன், அவரை செய்த கொடுமை எல்லாம். உடம்பு முழுவதும் கடும்புள்ளி செம்புள்ளி குத்தி எருமை மேல ஏறி அமர வைத்து தெரு தெருவாக இழுத்து சென்று அவரை அவமானப்படுத்தி அடித்து காரி அவர் முகத்தில் உமிழ்ந்து ஐயோ, இப்படி இன்னும் பலவிதமான கொடுமைகளை அவருக்கு செய்தார்கள். அப்புறம் என்ன பண்ணினாங்க? இப்படியாக அவரை பல ஆசைகள் காட்டியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலக செல்வம் நிலையற்றது, உலக முடிவில் அழிந்து போகும், ஆனால் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்தால் நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி கடவுளிடம் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைத்தார். இவ்வளவு நம்பிக்கையா இருந்தவருக்கு ஆறுதல் அளிக்க யாருமே வரலையா? யோபுவின் கதையை கேட்டு மனமாறி அவருக்கு கடவுளிடம் அதிக நம்பிக்கை இருக்கும் அல்லவா? ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு தம் தூதர்களை அனுப்பி அவருக்கு ஆறுதல் அளித்தார். சோதனை துன்பம் மலகையும் தந்தார், கலங்கினாரே தேவ சகாயம் வேண்டிக் கிட்டாரே. Thank you.
அப்புறம் என்னதான் ஆச்சுக்கா? கடவுளிடம் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்தை போக சொன்னால் போகும் அல்லவா? நம் தேவ சகாயம் அவர்களுக்கு மலையளவு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அவர் கடவுளிடம் அதிகமாக நம்பிக்கை வைத்து குடிக்க கொடுத்த கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றினார். விஷம் கலந்த உணவை நல்ல உணவாக மாற்றினார். வேற என்னெல்லாம் செய்தாருக்கா? தாகத்திற்காக பாறையில் இருந்து தண்ணீரை வர செய்தார். கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேக்குறோம். ஆமா ஆமா, கோயிலுக்கு கூட போக மாட்டோம். அப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லுங்கக்கா? 1742 இன்னும் மே ஜனவரி 14 நாள் இன்னும் மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தது. அது என்ன தெரியுமா? என்ன நடந்தது சொல்லுங்கக்கா? மறித்த தேவ சகாயம் அவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2022 மே 15 நாள் புனிதர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தார். அன்பானவர்களே, இன்றும் நாயர் குலத்தில் கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் கோயில் பூசாரியின் மகனாக பிறந்து புனிதரான புனித தேவ சகாயம் பிள்ளையை போற்றுவோம்.
என்றும் நம் வாழ்விலும் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். இவ்வில்லுப்பாட்டு புனித தேவசகாயம் பிள்ளைக்கு சமர்ப்பணம். நன்றி நன்றி நன்றி.